let's say the difference between clinical thermometer and laboratory thermometer. Clinical thermometer la vandu Celsius scale and Fahrenheit scale la rendu scale irukku, but here Celsius scale mattum dhaan irukku. Idoda range vandu 35 degree centigrade to 42 degree centigrade, adhu illana 94 degree Fahrenheit to 108 degree Fahrenheit. Inga Celsius scale mattum irukkadunala idoda range vandu -10 degree centigrade to 110 degree centigrade. Inga vandu indha clinical thermometer la kink vandu present a irukkadunala near the mercury bulb, mercury level வந்து ஃபால் ஆகாது. ஒன்ஸ் டெம்பரேச்சர் காட்டினதுக்கு அப்புறம் மெர்குரி லெவல் வந்து ஃபால் ஆகாது. இங்க வந்து கிங்க் இல்லாததுனால மெர்குரி லெவல் வந்து ஃபால் டவுன் ஆயிடும். இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல டெம்பரேச்சர் எப்போ ரீட் பண்ணும் அப்படின்னா ஆஃப்டர் ரிமூவிங் த தெர்மோமீட்டர் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் பாடி. ஆனால் இங்க வந்து ஒரு பொருளோட டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது அந்த லேபரேட்டரி தெர்மோமீட்டரோட பல்ப் வந்து அந்த பொருள்ல ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து மெர்குரி லெவல் வந்து ஃபால் டவுன் ஆகாதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா கிங்க் இருக்கிறதுனால. அதனால் நம்ம ஒரு பேஷண்ட்டோட டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பேஷண்ட் டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பிஃபோர் தட் வி ஹாவ் டு ஜெர்க் த கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஏன்னா மெர்குரி லெவலில் வந்து கீழே கொண்டு வரணும். இங்கே கிங்க் இல்லாததுனால மெர்குரி லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ஃபால் டவுன் ஆயிடுது. அதனால நம்ம இங்கே ஜெர்க் பண்ண தேவையே இல்லை. இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம லேபில் ரிசர்ச் பர்பஸ்க்காண்டி இல்லை இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை